பொங்கலையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதால் இதற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கிறது? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய கோலமேடு தொகுதியில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியானது இந்த ஆண்டு சற்று காலதாமதமாக இன்று நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கொடி அமைத்து துவக்கி வைத்திருக்கிறார்கள். ராசிபுரம், நாமக்கல், துறையூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு டோக்கன்கள் வழங்கப்பட்டு நீண்ட வரிசையில் தடுப்பு அரண்கள் அமைத்து வரிசையாக நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு காளையாக அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் வந்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு 50-50 வீரர்களாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மொத்தம் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். மிகுந்த பாதுகாப்புடன் பாரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அதே போல காவல்துறை பாதுகாப்புடன் இந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட காளைகள் வந்து அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக அங்கு மருத்துவ குழுக்களும் இருக்கிறார்கள். அதே போல அதிக காயம் ஏற்படுபவர்களை மருத்துவமனை கழித்துச் செல்வதற்கான ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு மிகுந்த பாதுகாப்போடு தற்பொழுது இந்த போட்டியானது வந்து நடைபெற்று வருகிறது. லவண்யா, விவரங்களுக்கு நன்றி. சூப்பர் 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 அருமையான